ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப்ஸ் இன்ஃபோ. தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி 29/7/2022 இன்றைக்கு சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான பதவிகள் இருக்குது, எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, இதுக்கு கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, இதுக்கு சிலபஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும், யாரெல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழு தகவலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுகளை செட் பண்ணி வச்சுங்க. அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்றைக்கு, அதாவது சற்று முன் சிறிது நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்மேனு, சர்வேயர்க்கம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு தமிழ்நாடு சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் துறையிலிருந்து சபார்டினேட் சர்வீஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரம் இதான் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. டேட் வந்து அதாவது லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/8/2022 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே என்னென்ன பதவிகள் கெடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபீல்டு சர்வேயர், டப்ஸ்மேன் அண்ட் சர்வேயர் கமிஷன் டப்ஸ்மேன் சொல்லிட்டு மூணு விதமான பதவிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 27/8/2022. ஸோ நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் வந்துருக்கு, 29/8/2022 தான் வந்திருக்கு. மொத்தம் எத்தனை விதமான பதவிகள் இருக்குது அப்படின்னு நம்ம, அதாவது வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டோட்டலாக 1089 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சர்வேயர் ஃபீல்டு சர்வேயருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 794 ப்ளஸ் ஒரு 4 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டப்ஸ்மேனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 236 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டப்ஸ்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 55 வேகன்சிஸ், இதுக்கு வந்து டோட்டலாக 1089 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பே லெவல், அதாவது சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19500 ஸ்டார்ட் ஆகும், லெவல் 8 சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அப்போ 71900 கைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் வந்திருக்கு, லாஸ்ட் டேட் முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ இங்கே லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 27 அதாவது டேட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஸோ 1ஆம் தேதி வரைக்கும், 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் டேட்டு கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 6/11/2022 காலை 9:30 to 12:30 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ ஸ்டாண்டர்டில் தான் பேப்பர் ஒன்று இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட் டெஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ இது எல்லா எக்ஸாமுமே காமனாக பண்ணிட்டாங்க. அதே பேப்பர் பியில், அதாவது பேப்பர் டூவில் பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ், அது ஐடிஐ ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அதே டைம் டேட்டில் தான் 6/11/2 எக்ஸாமும் ஒரே நாளில் தான் நடக்கும். பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே ஒரே நாளில் தான் நடக்கும். மார்னிங் ஆஃப்டர்நூன் ரெண்டு பேட்சாக வச்சு நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸில். ஸோ அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டு சர்வேயர் சர்வேரின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ளிகேஷன் நாட் பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்சிஏ அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 32 வயசு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நோ ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணு, அதாவது இந்த மூணு போஸ்டிங்குமே இது காமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ட்ரைனட் இன் சர்வே இன் ஐடிஐ தமிழ்நாடு இன் ரெஸ்பெக்ட் போஸ்ட் ஆஃப் ஃபீல்டு சர்வேயர் அண்ட், அதாவது நீங்கள் தமிழ்நாடு ஐடிஐயில் வந்து போஸ்ட், அதாவது நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 இயர்ஸ் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே மற்ற கேட்டகரி, இதில் இருக்க கேட்டகரிஸ்க்கு வந்து நோ ஏஜ் லிமிட் வழக்கம் போல தான். இங்கே எதுக்கு இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் நாம்ஸ் அதாவது வந்து கொரோனா டைமில் வந்து ஏஜ் ரிலாக்ஸன் கொடுத்தாங்க இல்லையா, அதாவது 2 வருஷம் கொடுத்தாங்க. ஸோ அதுபடி வந்து இங்கே ஏஜ் ரிலாக்ஸன் கொடுத்துருக்காங்க. அந்த நிலையில் தான் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஏடாகும், அதாவது 30-32 இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, 34 ஆகுது 39 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே, அது படித்து பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகரியில் யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க, எல்லாமே இந்த கம்யூனிட்டிஸ் போயிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க, அதாவது இதில் கொடுத்துருக்க டிகிரிஸ் ஏதாவது முடிச்சிருக்கணும், இல்லைனா இதுக்கு ஈக்குவலான டிகிரி முடிச்சிருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேட் 29/7/2022 இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டு சர்வேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், அதாவது இன்ஸ்டியூட் அப்ரூவ்ட் பை ஆல் இந்தியா கவுன்சிலில் அப்ரூவ் பண்ண ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கலாம். அல்லது நேஷனல் ட்ரேடில் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ட்ரேட் ஆஃப் சர்வேயரில் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னாலும் ஏ சர்டிஃபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் ஃபீல்டு ஆர்மி பை மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப், ஸோ இதில் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது போஸ்டிங்கு டிராஃப்ட்மேன் இன் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் விங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் சேம், அதில் இருந்ததுனால நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். அல்லது நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது டிராஃப்ட்மேன் சிவிலில் ஒரு ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஆர்மி ட்ரேடில் டிராஃப்ட்மேன் ஃபீல்டில் பை மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் வழங்கப்பட்ட சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கனாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சேம் தான், இந்த ரெண்டு பதவிகளுக்குமே வந்து சேம், இந்த மூணில் எது முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். அந்த இதில் சர்வேயர் அல்லது டிராஃப்ட்மேனில் முடிச்சிருந்தீங்கன்னா டிராஃப்ட்மேனுக்கு அப்ளை பண்ணலாம், சர்வேயரில் முடிச்சிருந்தீங்கன்னா சர்வேருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வேயர்க்கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து
நீங்கள் வந்து அண்டர்கோன், அதாவது 1952 அதுக்கப்புறம் வந்த சிலபஸில் டிராஃப்ட்மேன் சிவில் சிப் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டக்ட் பண்ணது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரில் கண்டக்ட் பண்ண கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஆர்மி ட்ரேட் டிராஃப்ட்மேன் ஃபீல்டு இஸ்யூஸ்ட் பை த பிரசிடென்ட் டெக்னிக்கல் டெஸ்டிங் போர்டு மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் அண்டு சென்டர். ஸோ இதில் முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது சர்டிஃபிகேட் இன் டிராஃப்ட்மேன் சிவில் இஸ்யூஸ்ட் பை கிராஃப்ட்ஸ்மேன் ட்ரைனிங் சென்டர். ஸோ இந்த சென்டரில் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். கடைசியாக அதுக்கு வந்து இன்னும் ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஐடிஐ முடிச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா. அல்லது மஸ்ட் ப்ரோசஸ் ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு மட்டும் இந்த நாளில் எது வச்சுருந்தீங்கனாலுமே இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து அப்படியே பொதுவான தகவல் தான் மீதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக தான். ஸோ இங்கே வந்து அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இப்போ தான் டிஎன்பிசிக்கே உள்ள வரீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒரு 100 ரூபீஸ் பே பண்ணணும், 150 ரூபீஸ் பே பண்ணணும். அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா இதுக்கு 100 ரூபா அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸம்ஷன் 3 டைம் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. கம்யூனிட்டி வைஸ் ஃப்ரீயாகவும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதாவது 9வது பாயிண்டாக நோட்டிஃபிகேஷனில் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ ஸ்டாண்டர்ட் நடக்கும், 200 கொஸ்டின்ஸு, டோட்டலாக 300 மார்க்கு, 3 மணி நேரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடக்கும். அதில் வந்து பார்ட்டியே பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, டோட்டலாக 100 கொஸ்டின்ஸு, 150 மார்க்ஸு. இது வந்து கட் ஆஃபுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட் தான். மினிமம் 60 மார்க்ஸ் எடுத்திங்கனாலே போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, 150 மார்க்ஸுக்கு. இது வந்து ஐடிஐ ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதாவது மென்டல் அபிலிட்டி. ஸோ இந்த மேக்ஸ் 25 கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். மீது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஐடிஐ ஸ்டாண்டர்டில் இருக்கும், 75 கொஸ்டினும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ் டோட்டலாக. ஸோ இதில் வந்து மினிமம், அதாவது டோட்டலாக வந்து 450 மார்க்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஸோ இதில் வந்து மினிமம் எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னு இருக்கீங்கன்னா 180 எடுக்கணும். மற்றது எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாமே வந்து 135 எடுத்தாலே பாஸு. ஸோ இவ்வளோ எடுத்துகிட்டா வேலை கிடச்சிருமா? அப்படிலாம் கிடைக்காதுங்க. அதாவது செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற மார்க் வச்சு கட் ஆஃப் மெரிட் போடுப்பாங்க, கட் ஆஃப் மார்க் தான் வைப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூராக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் இங்கே சொல்லியிருக்காங்க, முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு மட்டும் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 டிஸ்ட்ரிக்ஸில் நடக்குது. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், காஞ்சிபுரம், நாகர்கோவில், மதுரைன்னு சொல்லிவிட்டு டோட்டலாக 15 டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சென்டர் கோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நியர்பை சென்டர் எதுவோ அதில் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இந்த நோட்டிஃபிகேஷனில் அனெக்சர் 1 இங்கே கொடுத்துருக்காங்க கடைசியில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் டிகிரி முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அவார்டட் பை காலேஜ் ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங் புனே. ஸோ இந்த டிகிரி நீங்கள் வச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அங்கே சொல்லியிருக்கிறத விட எக்ஸம்ஷன் இந்த டிகிரி இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதில் வந்து ஏஜ் லிமிட்டு, யாரெல்லாம் அந்த முக்கியமான லாஸ்ட் டேட்டு, ஃபீஸ் எவ்வளோ, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து இங்கே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப்ல அனெக்சர் 2 வந்து தெளிவான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குதுனால கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து அதாவது ஃபுல் எக்ஸ்பென்ஷன் சிலபஸ் இதுதான். ஸோ இதுபடி படிச்சிங்கனாலே போதும், மற்றதெல்லாம் வந்து எங்கேயும் ரிஃபர் பண்ண தேவையில்லை. இங்கே ஆன்சரில் பிடிஎஃப்ல, அஃபீஷியல் பிடிஎஃப்ல கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஐடிஐ ட்ரேடில் தான் நடக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், அந்த அதுக்கடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸை தவிர அதுவுமே ஐடிஐ ஸ்டாண்டர்ட், மேக்ஸ் மட்டும்தான் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி சிலபஸை வந்து தெளிவாக படிச்சு பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், வீடியோ மற்றவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.